ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒண்டர்லாஸ்மா. நம்ம சேனல் வந்து அந்த ஊர் அந்த ஊரோட ஸ்பெஷல் மோட் ட்ராவல் வீடியோஸ் கேம்பிங் ட்ரெக்கிங் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணார். ஸோ ஆமாம், அந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் மூணாரில் தான் இருக்கேன். ஸோ மூணாரில் கரெக்டாக வந்து எங்கே இருக்கேன்னா, கேம்ப் டாப் அப்படிங்கிற ஒரு கேம்ப் சைட்டில் தான் இருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் வந்து மூணாரில். கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணலாம். இந்த கேம்ப் சைட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, எப்போ செக்இன், என்ன ரேட்டு, எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம கேம்ப் சைட்டோட ஆஃபீஸு. ஸோ அதுக்குள்ளே வந்து கிச்சன். ஸோ அந்த சைடு வந்து ஃபேமிலிக்கான கேம்ப் சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பேச்சுலர்ஸ் வந்தாலும் இல்லை குரூப்பாக வந்தாலும் அந்த சைடு தனியாக இருக்குது, எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இது வந்து டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடிய டைனிங் இடம். இங்கே தான் வந்து கெஸ்ட் எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க. அண்ட் இதுதான் நம்மளோட கிச்சன். ஸோ ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குல்ல கேம்ப் சைட் ஃபுல்லாகவே, ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஃபேமிலி இருக்கிற டென்ட் சைட் தான் போகிறோம். ஸோ இங்கே வேறு ஊஞ்சல்லாம் இருக்குது. ஸோ கேம்ப் ஃபயர் ஆகிற ஏரியா. ஸோ எத்தனை பேர் வந்தாலும் இங்கே நம்ம வந்து அக்காமடேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே சேர்த்து அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஸோ கேம்ப் டென்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபேமிலி வந்தால் இங்கே தனியாக கொடுத்துருவாங்க. ஹனிமூனாக இருக்கட்டும், ஹனிமூன் கப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கப்புள்ஸாக வந்தாலும் சரி, இங்கே வந்து தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப சேஃபும் கூட. இது ஒரு டென்ட்டு. ஸோ உள்ளே பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு, கேம்பிங் சேர் போட்டிருக்காங்க. டென்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாவ். ஸோ இது கப்புளாவோ இல்லைனா ஹனிமூன் கப்புள்ஸ் வந்தாலோ தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பெட்டு, உள்ளன் பெட்ஷீட்ஸ், பெட்டு பார்த்தா கூட நல்லா கம்ஃபர்டபுளான பெட்டு தான் போட்டிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அது இல்லாமல் அந்த ஏ ஃப்ரேம் மாதிரி போட்டிருக்காங்க. அது இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். அந்த ஏ ஃப்ரேம் காமிக்கிறேன். இது ஏ ஃப்ரேம் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே தான் ஸ்டெப்ஸ் போர்டு உள்ள வந்து டென்ட் இருக்குது. இது வந்து ஃபேமிலிக்கான டென்ட்டு. இதுவும் ஃபேமிலிக்கான செட்டப் தான். ஸோ இது ஒரு சின்ன செட்டப்பு. கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா இங்கே தனியாக கேம்ப் ஃபயர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே மெயினாக என்னென்னா, தனித்தனியாகவே குரூப்பாக வந்தாங்கன்னா தனியாக கேம்ப் ஃபயர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது இப்போ ஃபேமிலியாக வந்தாங்கன்னா குரூப்பாக வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான டென்ட்ஸு. ஸோ ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் மேலே போகிற மாதிரி இருக்கும்.
நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம், என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது, எங்கெங்கே ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ராதாகிருஷ்ணா, வெல்கம் டு கேம்டாப் மூணார். ஆனால் என்னோடய தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, சாரி. கேம்டாப் மூணார் ஒரு 4440 feet அபவ் சீ லெவலில் இருக்கு. இங்கே நம்ம ஒரு ரியல் வைல்டு கேம்பிங், ஏன்னா ஃபுல் 101% சேஃப்டி. உங்களுக்கு ஃபேமிலி, ஹனிமூன், பேச்சுலர்ஸ், குரூப் எல்லோரும் சேர்ந்து கேம்பிங் பண்ணணுமெங்கில் இது நல்ல இடமா இருக்குது. இங்கே வந்தால் நமக்கு ஆக்டிவிட்டீஸ், இங்கே ட்ரெக்கிங் இருக்குது, கேம்ப் ஃபயர் இருக்குது, பேர்டு வாட்சிங் இருக்குது, நேச்சுரல் ஸ்டடி இருக்குது, க்ளவுட்ஸ் வாக் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கேம்டாப் மூணார் 99% எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, ஆனால் மலபார் ஜாயின்ஸ், குரல்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்லி ஆயிருக்கிற சின்ன அனிமல்ஸ் ஒக்கே இருக்குது, அதனெல்லாம் உங்களுக்கு பார்க்காமே. ஆனால் மார்னிங்கில் இங்கே டென்ட் பக்கத்தில் இருந்தால் ஒரு 90% உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்காம். இங்கேருந்து ஒரு 15 minutes வாக்கிங் பண்ணியால் அங்கேருந்து 180 degree வியூவில் உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்காம். ஆனால் நம்ம ட்ரெக்கிங் போன இடம் இங்கேருந்து 1 side 1 hour எடுக்குமே, அப் அண்ட் டவுன் 2 hour எடுக்குமே. அங்கே போகும்போது ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு மலைக்கு மேலே இருக்குது. அங்கே போகும்போது உங்களுக்கு 360 degree வியூவில் உங்களுக்கு சன்ரைஸ் ஓர் உங்களுக்கு சன்செட்டும் அங்கேருந்து பார்க்காம். ஆனால் நம்ம ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இங்கே ஃபேமிலிஸ்னு பேச்சுலர்ஸ்னு எல்லாம் செப்பரேட் கேம்பிங்கு, செப்பரேட் டாய்லெட்டு, செப்பரேட் கேம்பிங் பிளேசஸ் இருக்குது. ஆனால் ஃபேமிலியாக வித் லேடி ஆகிட்டு வரும்போது இந்த இடத்துக்கு நிறைய ஒரு 50 to 60 packs உங்களுக்கு ஸ்டே பண்ணலாம். அங்கே வித் லேடி ஆகிட்டு வரும்போது இங்கே ஸ்டே பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு பேச்சுலர், உங்களை ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாம் கூட்டி வரும்போது தனியாக பாய்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, நம்ம ஆப்போசிட் வேறு இடம் இருக்குது. ஆனால் ரெண்டு கூட்டருக்கும் ப்ரைவசி கிடக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். தனியாக தனியாக கேம்ப் ஃபயர் வேணுங்க, தனியாக தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும், மியூசிக் கொடுக்கும், நம்ம ஓன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே நம்ம கேரளா ஸ்டைல் ஒரு வில்லேஜ் குசின் ஃபுட்டெல்லாம் நம்ம சப்ளை பண்ணும், அது நம்ம அன்லிமிட்டடாகி ஃபுட்டெல்லாம் கொடுத்துடும். ஆனால் நம்ம இங்கே வரணுங்க, நம்ம பேஸ் கேம்பு நம்ம இங்கேருந்து பக்கத்தில் 2 kilometers அகல இருக்க மெயின் ரோடு கொச்சி டு மூணார் இன் பிட்வீன் ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த பேர் கல்லார்னு கேட்கும். கல்லார் நம்ம ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது, நம்ம ஓன் பார்க்கிங் இருக்குது. அங்கே நம்ம வெஹிக்கிள் பார்க் பண்ணி அங்கேருந்து 2 kilometers வேணும் நம்ம ப்ராப்பர்ட்டி வரும், அது நம்ம 4x4 jeep மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஜீப்பில் செக்இன் பண்ணி நம்ம இங்கே வந்து வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் கொடுத்து, உங்களை ஃபேமிலியாக, பேச்சுலர்ஸாக, ஃப்ரெண்ட்ஸாக ஏதாவதுன்னு கேட்டுட்டு அதில் தனியாக தனியாக டென்ட் எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4:30 to 6:30 நமக்கு சன்செட் ட்ரெக்கிங் இருக்குது. ஆனால் உங்களை டிலே 5:00, 6:00, 7:00 அந்த டைமில் செக்இன் பண்ணுங்கள், மார்னிங்கில் இந்த ட்ரெக்கிங் கிடைக்காது. 5:30 to 7:30 சன்ரைஸ் ட்ரெக்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 7 to 9 வேறொரு ட்ரெக்கிங் கிடைக்கும். அப்போ இங்கே டென்ட் உங்களுக்கு என்ன மாதிரி டெங்கு வேணும்னு சொல்லி அந்த மாதிரி டென்ட் கொடுத்துட்டு நம்ம சன்செட் ட்ரெக்கிங் எல்லாம் போய் திரும்பி வந்து ரிலாக்ஸ் பண்ணி நம்ம 7 to 9 கேம்ப் ஃபயர் எல்லாமே கிடைக்கும். அப்போ உங்களுக்கு குரூப் ஆகி வந்தாலும், ஃபேமிலி ஆகிட்டு வந்தாலும், உங்களுக்கு டான்ஸ் செய்யணுமெங்கில், பாட்டு பாடணுமெங்கில், அதுக்கெல்லாம் இடம் இருக்குது. ஆனால் ஒரு வைல்டு கேம்பிங் ஃபீல்டில் காம் அண்ட் குவைட்டாகிட்டு ஃபுல் சேஃப்டி அண்ட் செக்யூர் ஆகிட்டு ப்ரைவசி கிடைக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். அதுதான் உங்களோட கேம்டாப் மூணார். ஏன்னா பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பாக்ஸ் கூடையிலே பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், எல்லாம் எல்லாமே அந்த வேஸ்ட் பாக்ஸ்குள்ளே போடலாம். அது கூட பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம், எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. பெரிய ஊஞ்சல் ரெண்டு சைடுமே இருக்குது, பேச்சுலர்ஸ்க்கு இருக்குது, இது இருக்குது, அப்புறம் டென்ட்டு இதில் நெட்டில் ஹேம்லாக் வந்து ஊஞ்சல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து பாத்ரூம்ஸ் காமிச்சிடுறேன். ஸோ அது வந்து ஃபேமிலி, இங்கே வந்து ஃபேமிலிக்கான பாத்ரூம் செட்டப்பு. இங்கே வந்து 4 bathrooms இருக்குது. ஸோ மொத்தம் 4 bathrooms இருக்குது. எல்லாமே நீட்லி மெயின்டைன் தான்.
அது லைட்டா தொப்பட அப்படி இல்லடி சூரியனை பார்த்துட்டு இல்ல பா कॉपी कर तू। मैं भी सेम ही ले रही थी। अयो राम कैसे ऐसे क्या? हाँ तो अभी अभी तू जीसस क्राइस्ट ऐसे ऐसे लटक जा। இது வந்து தனியாக ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் தனியாக வந்திருந்தாலும் சரி பேச்சுலர்ஸாக வந்தாலும் சரி ஸோ இங்கே வந்து தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க கேம்ப் ஃபயரை. ஸோ அது நம்மளோட கிச்சன். ஸோ இது வந்து பேச்சுலர்ஸ்க்கான ஏரியா. ஸோ இது வந்து ஹோல் மிக்சடாக வந்து குரூப்பாக வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம். அது இல்லாமல் தனியாகவும் டென்ட்ஸ் இருக்குது, ஏ ஃப்ரேம் டென்ட்ஸ் நிறையாவே போட்டிருக்காங்க. ஸோ ஃபேமிலியை வந்தால் கூட அந்த குரூப் ரூமில் தங்கிக்கலாம். அதில் உங்களுக்கு கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தனியாகவே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங், ஹனிமூன்காண்டி ஸ்பெஷலாக ரெடி பண்ண டென்ட் தான் இந்த ரெண்டு டென்ட்ஸுமே. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்ட் டென்ட் தான். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் தனியாகவே அங்கே கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த டென்ட்டு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஸோ உள்ளே போய் பார்த்துடலாம். அங்கே இருந்த மாதிரி கேம்பிங் சேர்ஸ் போட்டிருக்காங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு வீடு மாதிரியே செட்டப் பண்ணியிருக்காங்க. விண்டோலாம் வச்சு பெட்டு, இது கிட்டத்தட்ட 3-4 பேர் படுக்கலாம் இந்த மாதிரி இதில் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறக்காண்டி இங்கேயும் வந்து பெரிய கேம்ப் சைட் செட்டப்பு, ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, நீங்கள் எதாவது பெர்ஃபார்ம் பண்ணால் சரி இல்லை எதாவது பண்ணால் இங்கே ஸ்டேஜில் வந்து பண்ணலாம். அது இல்லாமல் கிரவுண்ட் லெவல் டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 2 packs டென்ட்ஸ் தான், ரெண்டு பேர் தங்கக்கூடிய டென்ட்ஸு. இதுதான் வந்து குரூப்பாக தங்கக்கூடிய ரூம்ஸ் உள்ளே பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா குரூப் வாங்கி உள்ளே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 15-20 பேர் மேலே தான் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து கட்டில் போட்டு பெட்டு, அது இல்லாமல் இங்கே வந்து லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே லக்கேஜஸ் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, இங்கே மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். மெயினாக என்னென்னா இங்கே வந்து பல்ப்ஸு சார்ஜஸ் எல்லாமே வந்து சோலார் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் அது காமிக்கிறேன், தான் செட்டப் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து தாராளமாக வந்து 20 பேர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் கூட 20-25 பேர் நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாம் இந்த ரூமில். அது இல்லாமல் இங்கே தனியாக 2 டாய்லெட்ஸ் இருக்குது, அது போக அங்கே ஒரு 4 டாய்லெட் செட்டப் இருக்குது. எல்லாமே நீட்லி மெயின்டைன் தான். ஒரு 4 இருக்குது, அதில் 4-3 வெஸ்டர்ன் ஒரு இந்தியன் டாய்லெட் செட்டப் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலாக்ஸாக பேசுகிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஈவினிங் டைம்லலாம் பயங்கரமாக இருக்கும் இங்கேருந்து பார்க்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரெக்கிங்கின்னு 2 ஆப்ஷன் கிடைக்கும். ஒன்று நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு மலைக்கு மேலே போய்டு, அது அப் அண்ட் டவுன் 2 hours ஆகிடும். இனி மற்றொன்று இருக்குது, அந்த அந்த இடம் பெட்டிமுடின்னு கேட்கும், பெட்டிமுடி அல்லங்கி கூம்பம்பாற மலைன்னு கிடைக்கும். உங்களோட வெஹிக்கிள் அந்த மலைக்கு கீழே வரைக்கும் போகும், அங்கே பார்க் பண்ணி அங்கே கிராஸ்லேண்ட் வழியக்கும் சின்ன ரோடு இருக்குது, அந்த ரோடு கிளைம் பண்ணி ஒரு அப் அண்ட் டவுன் 3 hours ஆகிடும். அதன் மேலே போய் கழிஞ்சால் உங்களுக்கு சன்ரைஸும் சன்செட்டும் அங்கேயிருந்து உங்களுக்கு கிடைக்கும், அது நல்லா இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டி போகும்போது இந்த மலை உள்பட உள்ள 360 degree வியூவில் உள்ள ட்ரெக்கிங் சன்செட் அல்லங்கி சன்ரைஸும் நமக்கு கிடைக்கும். ஆனால் ட்ரெக்கிங்கு போகும்போது உங்களுக்கு பியூட்டிஃபுல் வியூஸ் கிடைக்கும். இங்கேருந்து 42 kilometers அகலே இருக்கிற இடுக்கி டேமு, 22 kilometers அகலே இருக்கிற செங்குளம் டேமு,
9 കിലോമീറ്റേഴ്സ് അകലെ ഇരിക്കുന്ന കല്ലാർകുട്ടി ഡാം അതെല്ലാമേ നിങ്ങൾക്ക് നമ്മ മലയ്ക്ക് മേലെ ഇരുന്ന് പാക്കാം ആണാ എ ഡേ വിത്ത് നേച്ചർ കോൺസെപ്റ്റ് നിങ്ങൾക്ക് ഇരിക്ക അങ്ങനെ ഒരു മൈൻഡ് നിങ്ങൾക്ക് ഇരുന്ന കണ്ടിപ്പ ക്യാമ്പ് ടോപ്പ് മൂന്നാറിൽ ചെക്ക് ഇൻ പണിക്കോ എ ഡേ വിത്ത് നേച്ചർ നിങ്ങളെ ഹാപ്പി ആയിട്ട് ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்ப் டாப் மூணாரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம்னா இப்போ வந்து ஊஞ்சலில் இருந்து ஆடிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மூணாரில் வந்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் உங்களுக்கு ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். இது ஃபுல்லாகவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு நேச்சரோட. இந்த ஹோல் கேம்பிங் செட்டப்புக்குமே வந்து இந்த ரெண்டு சோலார் பேனலில் இருந்து தான் கரண்ட் வருது. நம்ம வந்து பல்பாக இருக்க லைட்டாக இருக்கட்டும் இல்லைனா சார்ஜிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும் இதில் இருந்தால் நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் கேம்ப் ஃபயருக்கு மியூசிக் எல்லாமே இதில் இருந்தால் ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. டோட்டலி ஃபுல்லாகவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது இந்த கேம்ப் சைட் ஃபுல்லாகவே. ஸோ உங்களுக்கு நேச்சர் பிடிக்கும், நேச்சரோட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம். ஓ ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒன் நைட் டூ டேஸ். ஸோ ஃபுட்டுமே அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து புட்டு சுட சுட புட்டு கடலைக்கறி கொடுக்குறாங்க வித் பப்படமோட. நைட்டு வந்து சப்பாத்தி நான்வெஜ் சிக்கனாக இருக்கட்டும் இல்லை வெஜ் கறியாக இருக்கட்டும் சலாடாக இருக்கட்டும் அது இல்லை எப்போனாலுமே வந்து பிளாக் டீ பிளாக் காஃபி வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்போனாலுமே குடிச்சிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து காண்டாக்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், என்னைய கூட நீங்கள் டேரெக்டாக ரீச் பண்ணலாம், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கூட கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் அடுத்த ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரான வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுவரை பாய் பாய். വെള്ളം പോലെ നിക്കണേ, വെള്ളം ഇതിങ്ങനെ നിക്കാൻ.